ஹலோ நண்பேஸ், வணக்கம் சொல்லி தையல் தாடல்கள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்காங்க. மஷ்ரூம் புலாவ், மணக்க மணக்க சூப்பரான காளான் புலாவும், கூடவே காலிஃப்ளவர் வச்சு சூப்பரான காரசாரமான ஒரு ஃப்ரையும் தாங்க இன்றைக்கி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சூப்பரான கோம்பாங்க, அதுவும் வெஜ் கோம்போ. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் என்னென்ன அளவுகளில் பொருட்கள் வேணும்னு சொல்லிடுறேன். பூண்டு பார்த்திங்கன்னா 30 பல் பெரிய பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிராம் அளவுக்கு வேணுங்க. ஒரு டம்ளருக்கு 20 கிராம், 3 டம்ளருக்கு 60 கிராமுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் 12 நம்பர் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுவும் ஒரு டம்ளருக்கு வந்து 3-4 மிளகா போட்டிருக்கேன். 3 டம்ளருக்கு 12 மிளகா போட்டிருக்கேங்க. கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 45 கிராம் இருக்குதுங்க. 3 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. கிட்டத்தட்ட 650 கிராம் அளவுக்கு இருக்குதுங்க. இந்த பாஸ்மதி அரிசியை நம்ம வந்து 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிடணுங்க. இது எதுக்கு நான் வெயிட் போட்டு காட்டிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒரு சில சப்ஸ்கிரைபர், அதாவது ஜெர்மன்லேருந்து ஒரு தம்பி கேட்டிருந்தாங்க, மெஷர்மெண்ட்டுகளை எங்களுக்கு வந்து கிராம் கணக்கில் சொல்லுங்கள், எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் கிராம் கணக்கில் சொல்லிகிட்ருக்கேங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாயும் பூண்டையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போது அதை அரைக்கிறதுக்குள்ளே என்னோடய பொண்ணு வந்து கொத்தமல்லி இலைகளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிகிட்ருக்காங்க. அரை மணி நேரத்தில் நம்ம இந்த பாஸ்மதி ரைஸில் காளான் புலாவ் செஞ்சிடலாங்க. மணக்க மணக்க சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி காளான் 200 கிராம் வாங்கி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு காளான 4-5 துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த பார்த்திங்களா பச்சை மிளகாயும் பூண்டும் போட்டு, அதாவது 12 பச்சை மிளகாய், 30 பெரிய பல் பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருந்த பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டை இது கூட போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நான் வந்து 200 கிராம் காளான துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன். நான் சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கழுவி தண்ணி இல்லாமல் நான் வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிறேங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. இந்த மசாலா கூட இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த மஷ்ரூம் புலாவ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பாஸ்மதி ரைஸை, அதை நான் வந்து கழுவி தண்ணி இல்லாமல் நான் வந்து வடிச்சு எடுத்துகிட்டு வந்து அதையும் இது கூட கலந்துக்கிறேங்க. இப்போ நான் தண்ணியுடைய அளவு சொல்லிடுறேன். 3 கப் அரிசி எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து 3¾ கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கோம். அதாவது 1 கப் அரிசிக்கு 1¼ கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இந்த கப்பில் தான் நான் அரிசி அளந்தேன், அதில் தான் தண்ணியும் அளந்திருக்கேங்க. லிட்டரில் சொல்லணும் அப்படின்னா 1150 மில்லி லிட்டர் தண்ணி ஊற்றணும். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம இது கூட நெய் சேர்த்த போகிறோம். இப்போ நான் வந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துறேன். அதுக்கு முன்னாடி நான் உப்பு சேர்த்திக்கிறேங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்திட்டு நம்ம இப்போ தான் நெய் ஊற்றணும். நம்ம நெய்யில் வதக்க போகிறதில்ல, நெய்யை இந்த மாதிரி மேலால் ஊற்றிக்கலாங்க. 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேங்க. 6 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 75 மில்லி அளவுக்கு நமக்கு நெய் இருக்குங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நம்ம வந்து மூடி போட்டு இதிலிருந்து அதுடைய ஆவி வெளியே வரும் பார்த்திங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த ஆவி வெளியே வந்த பின்னாடி நம்ம விசில் போட்டு 3 விசில் வர வரைக்கும் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 3 விசிலுக்கு மேலே விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், 3 விசில் வந்தாச்சு. விசில் அடங்கறக்குள்ளே நம்ம வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை செஞ்சிடலாங்க. அதுக்காக ஒரு கடாயில் 100 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காய்ச்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு பொறி விட்டுக்கலாங்க. சீரகம் பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை இது கூட போட்டு பொறி விட்டுக்கிறேங்க. கருவேப்பிலை சேர்த்து இந்த பொரியல் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பரான வாசனையாக இருக்குங்க. நமக்கு மணக்க மணக்க இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடியாக போகுதுங்க. இப்போது ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திட்டேங்க. 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திட்டேங்க.
ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திட்டேங்க, 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திட்டேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா கரிஞ்சிடும். மசாலா கரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரெல்லாம் மாறி இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து டேஸ்டே மாறிடும். ஸோ மசாலா கருகாமல் மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போது நான் 1/2 கிலோ காலிஃப்ளவரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா இந்த மசாலாலாம் இந்த காலிஃப்ளவரில் கோட் ஆகிற மாதிரி வதக்கலாங்க. 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேங்க. கல்லுப்பு தான் சேர்த்திருக்கேன், எனக்கு மேக்ஸிமம் கல்லுப்பு சேர்த்தி தான் பழக்கம், அதனால் கல்லுப்பு சேர்த்திருக்கேங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாங்க. நிறைய தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு குழஞ்சு இது வந்து உங்களுக்கு குழம்பு மாதிரி ஆயிரும். இதை நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி ஊற்றி மூடி வச்சு 1-5 நிமிஷம் வேக வைக்கலாங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 1/4 பாகத்துக்கு மேலே வெந்து வந்தாச்சு. இப்போ மசாலாலாம் நல்லா கலர்ஃபுல்லாக மாறியிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மறுபடியும் 1-2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க சூப்பரான சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை செஞ்சு காட்டியிருக்கேன். இது ரொம்ப ரொம்பவே காரசாரமாக அந்த புலாவுக்கு நம்ம அது கூட கடிச்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நமக்கு சூப்பராக வந்து இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு வந்து விசிலெல்லாம் அடங்கியிருக்கும். இப்போ நம்ம புலாவ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சுட சுட இருக்க போகுது. நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். மணக்க மணக்க இருக்குதுங்க. அவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிருக்கு. மேலால் நமக்கு மஷ்ரூம் நிற்கிது. அதனால் நம்ம வந்து இதை லேசாக நம்ம இந்த அரிசியெல்லாம் உடையாத அளவுக்கு மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். இந்த காளானெல்லாம் இந்த சாப்பாட்டு கூட ஈவனாக மிக்ஸ் ஆகி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து 1 கப் அரிசிக்கு 1¼ கப் அளவு தண்ணி ஊற்றுறதுனால தான் நமக்கு இந்த பாஸ்மதி ரைஸ் குழையாமல் சூப்பராக நமக்கு புலாவ் உதிரி உதிரியாக அரிசி நல்லா நீட்ட நீட்டமாக வெந்து வந்திருக்குங்க. 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். ஊற வச்சு 1 கப் அரிசிக்கு 1¼ கப் அளவு தண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக நமக்கு வந்து சாதம் கிடைக்குங்க. பாருங்கள், இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது எடுக்கும் பொழுதே அவ்வளோ ஒரு வாசனைங்க. சுட சுட நம்ம இது கூட அந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், சான்ஸே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ நான் பவுலுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், மஷ்ரூம் புலாவ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரையும் ரெடி பண்ணியிருக்கோம். மஷ்ரூம் போட்டு தான் இந்த புலாவ் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள்கிட்ட எந்த வகையான காய்கறி இருந்தாலும், கேரட், பீன்ஸ், பட்டாணி எது இருந்தாலும் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வெஜ் புலாவ் பண்ணிக்கலாம். கூடவே சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து, நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து வேறு ஏதாவது உருளைக்கிழங்கு எது இருந்தாலும், பட்டாணி எது போட்டுனாலும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாங்க. இது ரொம்ப ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.